லாவண்யா, லாவண்யா எழுந்துரு, காலேஜுக்கு போகணும், டைம் ஆகுது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். எப்படியாச்சும் கேட்டு போ, நான் ரெடி ஆகுறேன். நீ இன்னும் கிளம்பலையா? எப்ப பார்த்தாலும் மொபைலையும் நோண்டிட்டு இருக்க. எப்ப கிளம்ப போற? ஏய், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப செம்மையாக போச்சுல்ல மேம். நிறைய க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டு நம்மளால எவ்வளோ நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இதே மாதிரி டெய்லி கிளாஸஸ் போனால் எப்படி இருக்கும்? ஸோ இன்னைக்கு டைம் போனதே தெரியல. பேகை கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறா. சீக்கிரம் படு, நாளைக்கு லேப் கிளாஸ் இருக்குல்ல, சீக்கிரமா எந்திரிக்கணும். யார் இந்த பையன்? இந்த பொண்ணு ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுக்குமா கொடுக்காதா? மொபைல் நம்பர் கேட்குறான், கொடுக்கலாமா வேணாமா? சரி, கொடுத்தா பார்ப்போம். ஒரு பிக்னால என்ன வந்துட போகுது, அனுப்பிதான் பார்ப்போமே.
ஹலோ, யாருங்க? ஹலோ, அவ இங்க இல்ல, வந்ததும் ஃபோன் பண்ண சொல்றேன். லாவண்யா, என்ன? உன் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியாம யார் அந்த ஃப்ரெண்டு உரிமையா கூப்பிடுறதுக்கு? நான் கேட்டுட்டு இருக்கது உன் காதல கேட்கலையா? அது என்னோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? எப்படி? ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, அக்செப்ட் பண்ணேன். அப்படி ஃப்ரெண்டானாங்க. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டானவங்களுக்கு அதுக்குள்ள நம்பர் கொடுத்துருவியா? இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? இதோட பின் விளைவு தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. இனிமே பேச மாட்டேன். ஹே ரம்யா, இங்க வா. என்னாச்சு லாவண்யாக்கு? ஏன் கிளாஸ் கவனிக்க மாட்டேன்றா? ரொம்ப டிப்ரெஷனாவே இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? இல்ல மேம், அவ நார்மலா தான் மேம் இருக்கா. யோசிச்சு பாரு, உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். உன்னோட ரூம்மேட் தானே அவ. கொஞ்ச நாளா ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு பையன் சேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் இப்போ வந்து அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தா. அவ்வளோதான் மேம் தெரியும். அந்த பையன் பேரு தெரியல மேம். சரி, நான் அவள்கிட்ட கேட்டுக்கிறேன். இவன் வேற எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கான். ச்சே. ஹாய் லாவண்யா. யாரு? ஏய், நான் தான் ரமேஷ். நான் அதுக்குள்ள மறந்துட்டியா? இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ற? என்ன இப்பெல்லாம் கால் பண்ணா கட் பண்ற, மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்ற? என்ன ஆச்சு உனக்கு? இல்ல, இஷ்டம் இல்ல, நான் பேசல. கண்டிப்பா நீ என் கூட பேச மாட்டல்ல. இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உன்னோட சிங்கிள் பிக் அத்தனை என்கிட்ட இருக்கு, என்ன மறந்துட்டு பேசுறியா? ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன், எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ பார்க் வந்தாகணும். அப்படில என்னால வர முடியாது. அப்ப என்னால Facebook YouTubeல போடாம இருக்க முடியாது. கண்டிப்பா போடுவேன். சரி, அப்பல நீ எதுவும் பண்ணிடாத, நான் வரேன். ஹலோ. ஹலோ, நான் வந்துட்டேன். நீ எங்கே இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன், இரு வரேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நான் இங்கே தான் இருக்கேன், சீக்கிரமா. டேய், யாரா நீ? ஏய், இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, சரிப்பட்டு வராது, பார்த்துக்கோ, அவ்வளோதான். உனக்கு என்னடா பிரச்சனை? நீ யாரா? உனக்கு என்னடா பிரச்சனை? அம்பி என்ன கை தட்டி விடுற? நீ ஒரு பொண்ணை ஏமாத்துறியே, நீ எல்லாம் என்னடா அடிங்க? எதிர்மறையான மற்றும் நேர்மறையான வழிகளை வழங்கியுள்ளனர். இருப்பினும் சமூக ஊடகங்களால் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களே.